நம்ம தல அஜித் இருக்காரு இல்லையா, அவர் என்னதான் வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாலுமே அவரோட பேஷனான வந்து கார் ரேசிங், பைக் ரேசிங், பிளஸ் அந்த ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்ததாவே இல்ல. அந்த வகையில வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்ஐடி இருக்குல்ல, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க வந்து போயிருக்காரு. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்குது ஏரோனாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல. அது என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, குவாட் காப்டர் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் மாடல் இருக்கு இல்லையா, அதோட டிசைன் பிளஸ் ஒர்க்கிங் தான் வந்து போயிட்டு இருக்குது. சோ அந்த புது ப்ராஜெக்ட்ல அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கு, அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்து கத்துக்கிறதுக்காக நம்ம தலை வந்து ரீசெண்டா வந்து மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு போயிருக்காரு. என்னதான் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே, வந்து தமிழ்நாடு தலையா இருந்தாலுமே, வந்து அவரோட இன்னொரு பேஷனான அந்த ஹெலிகாப்டர் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் விடாம அதை பத்தி புதிய விஷயம் ஏதோ ஒன்று வந்து தெரிஞ்சவொடனே அதை பார்த்து கத்துக்கிறதுக்காக வந்து போயிருக்காரு. சோ அப்படி அங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்துல ஒரு தளபதி ஃபேனுமே இருந்திருக்காரு. அந்த தளபதி ஃபேன் ஃபேஸ்புக்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் வந்து நம்ம தலையை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க, ஆனா ஒரு தளபதி ஃபேனா வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நாங்க எல்லாருமே வந்து அவர்கிட்ட பேசணும், ஹேண்ட் ஷேக் பண்ணோம். லேட் நைட் ஆனப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்டா இருந்தாலும் இருந்தாலுமே வந்து நாங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே எந்த ஒரு மறுப்புமே சொல்லாம வந்து எங்க கூட வந்து போட்டோ எடுத்தாரு. அப்போ வந்து அந்த தளபதி ஃபேன் வந்து சொல்லியிருக்காரு, சார் உங்களை பாக்குறதுக்காக வந்து நாங்க 12 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம தலை என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, சாரிப்பா நான் உங்களை பாக்குறதுக்காக வந்து 26 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற சொல்லிருக்காரு. அது என்ன மீன் பண்றாருன்னா, 26 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தலை வந்து டெபியூட் ஆனது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில. சோ இந்த 26 வருஷம் கழிச்சு வந்து நானே உங்களை பாக்குறேன், சோ நானும் நீங்களும் ஒண்ணுதான், எந்த ஒரு வேறுபாடும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளா வந்து ஜென்டரா சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம தலை. அது மட்டும் இல்லாம அந்த தளபதி ஃபேன் வந்து ஹேஷ்டாக் லவ் யூ தலை அஜித் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ இது வந்து நல்லா தெரியுது நம்ம தலை தளபதி ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்கிறது. சோ இந்த நியூஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ முடிஞ்சதா? வீட்டாக்கி சொத்த நினைக்க முடிஞ்சா மொத்தமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன்.